அன்பு ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் அழகு இரண்டு விசையும் இயக்கமும் என்ற பாடத்தினுடைய மதிப்பீட்டு பகுதியை நாம் இன்று பார்க்க போகிறோம் உன்னுடைய புத்தகத்தில் இருபத்தி ஐந்தாவது பக்கம் ரோமன் லெட்டர் ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் முதலாவது கேள்வி ஒரு பொருளானது ஆர் ஆரம் கொண்ட பாதையில் இயங்குகிறது பாதி வட்டம் பின் அப்பொருளின் இடப்பயிற்சி என்ன இதற்கான விடை இ டு ஆர் டு ஆர் இருபத்தி ஆறாம் பக்கம் இரண்டாம் கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள திசைவேகம் டேஸ் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருளானது எப்படி இயங்குகிறது என்று சொல்லி நாம் எழுத வேண்டும் இதற்கு சரியான விடை ஈஎன்னா சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது மூன்றாவது கேள்வி கீழே உள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை குறிக்கிறது கீழே உள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை குறிக்கிறது நீங்கள் இந்த நாலு படத்தையும் பார்த்தீங்கன்னா ஈனாவும் ஈயனாவும் ஒரே படம்தான் ஆகவே இதில் நம்ம ஒரு விடையை தேர்ந்தெடுக்கணுன்னா அ அதைத்தான் நாம் தெரிந்தெடுத்தாக வேண்டும் ஏன்னா அந்த பொருள் முதல்ல கொஞ்ச தூரம் ஓடி அதன் பிறகு சீரான இயக்கத்தில் இயங்குகிறது என்று சொல்லி வைத்து கொண்டால் அ என்பதுதான் அதற்கு விடை மூன்றாவது கேள்விக்கு அ என்பதுதான் விடை நான்காவது கேள்வி ஒரு சிறுவன் குடை ராட்டினத்தில் பத்து மீட்டர் பார் வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான் இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது இதற்கான விடை ஆவண்ணா சிறுவனின் இயக்கம் முடுக்கப்படாத இயக்கம் ஆகும் சிறுவனின் இயக்கம் முடுக்கப்படாத இயக்கம் ஆகும் ஐந்தாவது கேள்வி ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம் ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம் அ ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தால் அதிகரிக்கலாம் என்பதுதான் அவனுடைய சரியான விடை ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல் ரோமன் லெட்டர் இரண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக முதலாவது கேள்வி இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் டேஸ் எனப்படும் இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் டேஸ் எனப்படும் இதற்கான விடை இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி இரண்டாவது கேள்வி திசை வேகம் மாறுபடும் வீதம் டேஸ் ஆகும் திசை வேகம் மாறுபடும் வீதம் டேஸ் ஆகும் முடுக்கம் முடுக்கம் ஆகும் என்று சொல்லி எழுத வேண்டும் மூன்றாவது கேள்வி ஒரு பொருளின் திசை வேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஸ் முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம் ஒரு பொருளின் திசை வேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஸ் முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம் நேர் இதற்கான விடை நேர் முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம் நான்காவது கேள்வி வேகம் டேஸ் காலம் வரைபடத்தின் சாய்வு டேஸ் மதிப்பினை தருகிறது வேகம் டேஸ் காலம் வரைபடத்தின் சாய்வு டேஸின் மதிப்பினை தருகிறது முடுக்கத்தின் மதிப்பினை தருகிறது டேஸில் எழுத வேண்டியது முடுக்கத்தின் மதிப்பினை தருகிறது ஐந்தாவது கேள்வி ஒரு பொருள் நகர்த்தப்படும்போது டேஸ் சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை ஒரு பொருள் நகர்த்தப்படும்போது டேஸ் சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை நடுநிலை நாம் எழுத வேண்டிய விடை நடுநிலை சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை என்று சொல்லி எழுத வேண்டும் ரோமன் லெட்டர் மூன்று பொறுத்துக இப்போ உனக்கு அட்டவணையில் ஐந்து காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை ஏஸ் பகுதியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று எழுதிக்கொள் ஒன்று இடப்பெயர்ச்சி ரெண்டு வெற்றிடத்தின் ஒளியின் திசை வேகம் மூன்று கப்பலின் வேகம் நான்கு ஒழுங்கான பொருட்களின் ஈர்ப்பு மையம் ஐந்து சமநிலை இப்போ இடப்பெயர்ச்சி இதற்கான விடை எது என்று பார்த்தால் மீட்டர் அப்போ மீட்டருக்கு ஒன்று போட்டுக்கோ வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் சீரான திசை வேகம் அப்போ சீரான திசை வேகத்திற்கு நேராய் இரண்டு போட்டுக்கொள் கப்பலின் வேகம் கடலில் செல்லக்கூடிய கப்பலின் வேகம் நாட் என்ற அளவில் குறிக்கப்படுகிறது ஆகவே நாட் என்பதற்கு நேராய் மூன்று என்று போட்டுக்கொள் ஒழுங்கான பொருளின் ஈர்ப்பு மையம் அதாவது வடிவியல் மையம் நான்கு என்று சொல்லி போட்டுக்கொள் வடிவியல் மையத்தில் நான்கு என்று போட்டுக்கொள் சமநிலை அகலமான அடிப்பரப்பாக இருந்தால் அது சமநிலையாக இருக்கும் அகலமான அடிப்பரப்புக்கு நேராய் ஐந்து போட்டுக்கொள் இப்போ பீ சைடில் நீ மேலிருந்து கீழாய் மூன்று நான்கு ஒன்று ஐந்து இரண்டு என்று சொல்லி உன்னுடைய புத்தகத்தில் நீ போட்டிருக்க வேண்டும் நீ நோட்டில் அல்லது பரீட்சையில் விடை எழுதும்போது இப்படியாக எழுத வேண்டும் இடப்பெயர்ச்சி மீட்டர் வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் சீரான திசைவேகம் கப்பலின் வேகம் நாட் ஒழுங்கான பொருளின் ஈர்ப்பு மையம் வடிவியல் மையம் சமநிலை அகலமான அடிப்பரப்பு என்று சொல்லி விடைகளை எழுத வேண்டும் ரோமன் லெட்டர் நான்கு ஒப்புமை தருக ஒன்றாம் கேள்வி திசை வேகம் அதற்கு மீட்டர் பார் வினாடி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நாம் எழுத வேண்டியது முடுக்கம் முடுக்கத்திற்கு மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்டு என்று சொல்லி எழுத வேண்டும் மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்டு என்று சொல்லி எழுத வேண்டும் இரண்டாவது கேள்வி அளவு கோலின் நீளம் மீட்டர் வானூர்தி வானூர்தினா பிளைன் இதனுடைய வேகம் எதில் குறிக்கப்பட வேண்டும் நாட் கப்பலுக்கு ஏதோ அதே வேகம்னா நாட் என்ற அளவில் வானூர்தியின் வேகம் குறிக்கப்படுகிறது மூன்றாவது கேள்வி இடப்பெயர்ச்சி பார் காலம்னா திசை வேகம் அப்படின்னா பார் காலம்னா என்ன என்று சொல்லி எழுத வேண்டும் வேகம் தொலைவு பார் காலம்னா வேகம் மூன்றாவதற்கு விடை வேகம் ரோமன் லெட்டர் ஐந்து மிக சுருக்கமாக விடையளி முதலாவது கேள்வி சீரான இயக்கத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களும் சீரான திசைவேகத்தை கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று ஆசேர் கூறுகிறான் இதற்கான காரணம் தருக இதற்கான விடை ஒரு பொருளில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் அதாவது அதிகரித்தல் கூடுதல் அல்லது குறைதல் சீரானதாக இருப்பின் அம்முடுக்கம் சீரான முடுக்கம் எனப்படும் இரண்டாவது கேள்வி சஃபைரா மாறாத திசையில் மாறாத வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாள் அவளது இயக்கத்தை தொடர்பு படுத்தி எழுதவும் சஃபைரா சீரான திசை வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அர்த்தம் ஆகவே நாம் இதற்கு விட எழுதும்போது சஃபைரா சீரான திசை வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாள் மூன்றாவது கேள்வி முடுக்கமானது ஒரு பொருளின் நிலை எவ்வளவு வேகத்தில் மாறுகிறது என்பதனை பற்றிய தகவலை நமக்கு அளிக்கிறது என்று உன் நண்பன் கூறுகிறான் இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையினை கண்டறிந்து மாற்றுக முடுக்கமானது திசை வேகம் மாறும் விகிதத்தை தருகிறது இதற்கான விடை முடுக்கமானது திசைவேகம் மாறும் விகிதத்தை தருகிறது ரோமன் லெட்டர் ஆறாவது கேள்வி சுருக்கமாக விடையளி முதலாவது கேள்வி பின்வரும் நிகழ்வுகளுக்கு தொலைவு டேஸ் காலம் வரைபடத்தினை வரையவும் முதலாவது கேள்வி அ மாறாத திசைவேகத்தில் இயங்கும் பேருந்து ஆ சாலையோரம் நிறுத்தப்பட்டிருக்கும் மகிழுந்து ஆக்கு முதல்ல விடையெழுதுவும் மாறாத திசைவேகத்தில் இயங்கும் பேருந்து ஒன்று சமமான கால இடைவெளியில் சம அளவு தொலைவை கடந்துள்ளது என்பதை கீழ்வரும் தொலைவு காலம் வரைபடம் விளக்குகிறது ஆ சாலையோரம் நிறுத்தப்பட்டிருக்கும் மகிழுந்தின் மாறாத தொலைவை பொறுத்து அதன் நேரமானது அதிகரிக்கும் இதனை பின்வரும் படத்தின் மூலம் அறியலாம் தொலைவு காலம் படத்தின் மூலம் அறியலாம் இரண்டு படங்களையும் பென்சிலை கொண்டு வரைந்து காலம் தொலைவு என்று சொல்லி எழுத வேண்டும் நோட்டிலும் அப்படி எழுத வேண்டும் பரீட்சையிலும் பென்சிலால் மட்டும்தான் படங்களை வரைய வேண்டும் இரண்டாம் கேள்வி வேகம் மற்றும் திசை வேகம் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டினை கூறுக நாம் அட்டவணையை போட்டுக்கொள்ள வேண்டும் வேகம் ஒரு பக்கமும் திசை வேகம் அடுத்த பக்கமுமாக இந்த வேறுபாட்டினை காட்டக்கூடிய அட்டவணையை போட்டுட்டு முதலாவது பாயிண்ட் தொலைவு மாறுபடும் வீதம் வேகம் எனப்படும் திசை பகுதியில் இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் திசை வேகம் எனப்படும் வேகம் பகுதியில் வேகம்னா தொலைவு பார் காலம் திசை வேகம் பகுதியில் திசை வேகம் இடப்பெயர்ச்சி பை காலம் வேகத்தை எப்படி கணக்கிடலாம் மீட்டர் பார் வினாடி என்று கணக்கிடலாம் திசை வேகத்தில் மீட்டர் பார் வினாடி என்று கணக்கிடலாம் வேகத்தினுடைய வகைகள் சீரான வேகம் சீரற்ற வேகம் திசை வேகத்தில் சீரான திசை வேகம் சீரற்ற திசை வேகம் என்று சொல்லி நாம் நான்கு பாயிண்ட்களை எழுதலாம் மூன்றாம் கேள்வி சீரான முடுக்கம் என்பது பற்றி நீவிர் கருதுவது யாது ஒரு பொருளில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் அதாவது அதிகரித்தல் அல்லது குறைதல் சீரானதாக இருப்பின் அம்முடுக்கம் சீரான முடுக்கம் எனப்படும் நான்காவது கேள்வி ஈர்ப்பு மையம் என்றால் என்ன ஈர்ப்பு மையம் என்றால் என்ன ஈர்ப்பு மையம் எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையம் எனப்படும் ஈர்ப்பு மையம் எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையம் எனப்படும் ரோமன் லெட்டர் ஏழு விரிவாக விடையளி முதலாவது கேள்வி சமநிலையின் வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக சமநிலையின் வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக அ உறுதி சமநிலை கூம்பானது மிக அதிகமாக கோணத்திற்கு சாய்க்கப்பட்டு கவிழ்ந்து விடாமல் மீண்டும் பழைய நிலையை அடையும் கூம்பு போது அதன் ஈர்ப்பு மையம் உயர்கிறது ஈர்ப்பு மையத்தின் வழியாக வரையப்படும் செங்குத்து கோடானது சாய்க்கப்பட்ட நிலையிலும் அதன் அடிப்பரப்பிற்கு உள்ளேயே விழுகிறது எனவே அதனால் மீண்டும் தனது பழைய நிலையை அடைய முடிகிறது ஆ உறுதியற்ற சமநிலை கூம்பானது சிறிது சாய்க்கப்பட்டாலும் கவிழ்ந்துவிடும் கூம்பினை சாய்க்கும்போது ஈர்ப்பு மையம் அதன் நிலையிலிருந்து உயர்கிறது ஈர்ப்பு மையம் வழியாக வரையப்படும் செங்குத்து கோடானது அதன் அடிப்பரப்பிற்கு வெளியே விழுகிறது எனவே கூம்பானது கீழே கவிழ்கிறது இ நடுநிலை சமநிலை கூம்பானது உருள்கிறது ஆனால் கீழே கவிழ்க்கப்படுவதில்லை கூம்பினை நகர்த்தும் போது அதன் ஈர்ப்பு மையத்தின் உயரம் மாறுவதில்லை கூம்பினை எவ்வாறு நகர்த்தினாலும் அதே நிலைமையிலேயே நீடித்து இருக்கிறது இந்த கேள்விக்கு உறுதி சமநிலைக்கு அந்த படத்தை வரைய வேண்டும் உறுதியற்ற சமநிலைக்கு இரண்டாவது படத்தை வரைய வேண்டும் நடுநிலை சமநிலைக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை வரைய வேண்டும் இரண்டாம் கேள்வி ஒழுங்கற்ற ஒரு தகட்டின் ஈர்ப்பு மையத்தினை காணும் சோதனையை விவரி ஒழுங்கற்ற ஒரு தகட்டின் ஈர்ப்பு மையத்தினை காணும் சோதனையை விவரி தேவையான பொருட்கள் ஒழுங்கற்ற வடிவமுள்ள ஒரு தகடு ஊசல் குண்டு நூல் தாங்கி ஒழுங்கற்ற வடிவமுடைய தகரத்தை மூன்று துளைகள் இடவும் படத்தில் காட்டியவாறு ஒரு துளையினை தாங்கியில் பொருத்தி தகரத்தினை தொங்கவிடவும் தாங்கியில் இருந்து தகரத்தின் மேற்புறமாக அமையுமாறு குண்டு நூலினை தொங்கவிடவும் தகரத்தின் மேல் குண்டு நூலின் நிலையினை ஒரு கோடாக வரைந்து கொள்ளவும் மேற்கூறியவாறு மற்ற இரு துளைகளையும் தாங்கியிலிருந்து தொங்கவிட்டு கோடுகள் வரைந்து கொள்ளவும் மூன்று கோடுகளும் வெட்டும் புள்ளியின் நிலையினை எக்ஸ் என குறித்து கொள்ளவும் எக்ஸ் என்ற புள்ளியை ஒழுங்கற்ற வடிவமுடைய தகரத்தினுடைய ஈர்ப்பு மையம் ஆகும் ரோமன் லெட்டர் எட்டு கணக்கெடுக கீதா தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கு மிதிவண்டியில் பதினைந்து நிமிடங்களில் சென்று அடைகிறாள் மிதிவண்டியின் வேகம் ரெண்டு மீட்டர் பார் வினாடி எனில் அவளது வீட்டிற்கும் பள்ளிக்கும் உள்ள தொலைவினை காண்க முதலாவது நாம் எழுத வேண்டியது கீதா எடுத்துக்கொண்ட நேரம் பதினைந்து நிமிடங்கள் இப்போ பதினைந்து இன்று அறுபது வினாடிகள் என்று பார்க்கும்போது தொள்ளாயிரம் வினாடிகள் அவளது வேகம் ரெண்டு மீட்டர் பார் வினாடி ஒரு வினாடியில் அவள் சென்ற தூரம் ரெண்டு மீட்டர் அப்படியென்றால் தொள்ளாயிரம் வினாடிகளை ஒரு வினாடி இன்று ரெண்டு மீட்டரால் நாம் வகுத்து பெருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை ஆயிரத்து எண்ணூறு மீட்டர் இஸ் டு ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் அப்படியானால் கீதாவின் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆகும் இரண்டாவது கேள்வி ஒரு மகிழுந்து அமைதி நிலையிலிருந்து பத்து வினாடிகளில் இருபது மீட்டர் பார் வினாடி என்ற வேகத்தில் பயணம் செய்ய தொடங்குகிறது மகிழுந்தின் முடுக்கம் யாது துவக்க திசை வேகம் is equal to Zero மீட்டர் பார் வினாடி முடிவு திசை வேகம் விஇசி கோல்ட்டு இருபது மீட்டர் பார் வினாடி திசை வேகத்தில் உள்ள மாற்றம் வி மைனஸ் யு இசிகோல்ட்டு இருபது மைனஸ் இசி இருபது மீட்டர் பார் வினாடி இந்த மாற்றத்திற்கு எடுத்துக்கொண்ட நேரம் பத்து வினாடி அப்படியானால் முடுக்கம் ஏஇசி கோல்ட்டு திசை வேகத்தின் மாற்றம் பை எடுத்துக்கொண்ட நேரம் ஏசி ஈக்குவல் டு இருபது மீட்டர் பார் வினாடி பை பத்து வினாடி இசி ஈக்குவல் டு ரெண்டு மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்டு இதனுடைய விடை ரெண்டு மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்டு மூன்றாவது கேள்வி ஒரு பேருந்தின் முடுக்கப்படும் வேகம் ஒரு மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்டு எனில் அப்பேருந்தானது ஐம்பது கிலோமீட்டர் பார் மணி என்ற வேகத்தில் இருந்து நூறு கிலோமீட்டர் பார் மணி என்ற வேகத்தினை அடைய எடுத்து கொள்ளும் காலத்தினை கணக்கிடுக பேருந்தின் முடுக்கம் ஏஇஸ் ஈக்குவல் டு ஒரு மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்டு வேகத்தில் உள்ள மாற்றம் வி மைனஸ் யூ அப்படின்னா நூறு மைனஸ் ஐம்பது கிலோமீட்டர் பார் மணி அப்போது ஐம்பது இன்ட்டு ஆயிரம் மீட்டர் பார் மணியால் பெருக்கும்போது ஐம்பதாயிரம் வரும் அந்த ஐம்பதாயிரத்தை அறுபது நிமிடத்தால் வகுக்க வேண்டும் இப்போது ஐம்பதாயிரம் பை அறுபது நிமிடம் என்பதற்கு அறுபது இன்ட்டு அறுபது அப்படி பெருக்கினாதான் வினாடியால் நாம் கணக்கிட முடியும் இந்த வேக மாற்றத்திற்கு எடுத்துக்கொண்ட நேரம் இசி கொல்ட்டு வேக மாற்றம் பை முடுக்கம் அப்போ ஐம்பதாயிரம் மீட்டர் பார் வினாடியை அறுபது இன்று அறுபது இன்று ஒரு மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்டால் நாம் வகுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை நூற்று இருபத்தைந்து பை ஒன்பது வினாடி இவைகளை நாம் மறுபடியும் கணக்கிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை பதிமூன்று புள்ளி எட்டு ஒன்பது வினாடிகள் பதிமூன்று புள்ளி எட்டு ஒன்பது வினாடிகள் உன்னுடைய புத்தகத்தில் இருபத்தி ஏழாம் பக்கத்தில் ஒன்பதாவது கேள்வி பின்வரும் அட்டவணையை நிரப்புக என்று சொல்லி ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது எண் முதல் நகர்வு இரண்டாம் நகர்வு தொலைவு மீட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இடப்பெயர்ச்சி முதல் கேள்விக்கு மட்டும் நமக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நகர்வு நாலு மீட்டர் கிழக்கு இரண்டாம் நகர்வு ரெண்டு மீட்டர் மேற்கு அப்போ நகர்ந்த மொத்த தொலைவு ஆறு இடப்பெயர்ச்சி ரெண்டு மீட்டர் கிழக்கில் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மீதி உள்ள இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆரை நாம் நிரப்பி வைக்க வேண்டும் நம்முடைய புத்தகத்தில் அதே போல நோட்டிலும் எழுத வேண்டும் இரண்டாவது கேள்வி நகர்வு நாலு மீட்டர் வடக்கு இரண்டாம் நகர்வு ரெண்டு மீட்டர் தெற்கு அப்போ தொலைவு ஆறு என்று எழுத வேண்டும் இடப்பயிற்சி ரெண்டு மீட்டர் வடக்கு மூன்றாவது நகர்வு ரெண்டு மீட்டர் கிழக்கு நகர்வு நான்கு மீட்டர் மேற்கு அப்போது நகர்ந்த தொலைவு ஆறு மீட்டர் இடப்பயிற்சி ரெண்டு மீட்டர் மேற்கு நகர்வு ஐந்து மீட்டர் கிழக்கு இரண்டாம் நகர்வு ஐந்து மீட்டர் மேற்கு இப்போ போன இடத்துக்கே திரும்பி வந்துடுறாங்க மொத்த தொலைவு பத்து மீட்டர் ஆனால் இடப்பயிற்சி போன இடத்துக்கே திரும்பி வந்ததுனால ஜீரோ அல்லது பூஜ்யம் ஐந்தாவது நகர்வு ரெண்டு மீட்டர் தெற்கு நகர்வு ரெண்டு மீட்டர் வடக்கு அப்போ நகர்ந்த தொலைவு மொத்தம் நான்கு மீட்டர் தெற்கு போய் மறுபடியும் வடக்கு ரெண்டு மீட்டர் வந்ததினால இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம் ஆறாவது நகர்வு பத்து மீட்டர் மேற்கு இரண்டாவது நகர்வு மூன்று மீட்டர் கிழக்கு நகர்ந்த தொலைவு பதிமூன்று ஆனால் மேற்கில் பத்து பயிற்று மறுபடியும் கிழக்கு வந்ததினால மொத்த இடப்பயிற்சி மேற்கு அன்புமானவர்களே இந்த பாட வேளை இத்துடன் முடிவடைகிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகளை புத்தகத்திலும் போல் நோட்டிலும் நீங்கள் எழுதி வைக்க வேண்டும் புத்தகத்தில் முதல் நான்கு கேள்விகளையும் ஒன்பதாவது கேள்வியையும் புத்தகத்தில் எழுதி வைக்க வேண்டும் அனைத்து கேள்விகளையும் உங்களது வகுப்பு நோட்டில் நீங்கள் எழுதி வைக்க வேண்டும் அடுத்த பாட வேளையில் நாம் உங்களுடைய புத்தகத்தில் நாற்பத்தி மூன்றாம் பக்கம் அலகு நான்கு அணு அமைப்பை பற்றி நாம் படிக்கப் போகிறோம் ஆகவே நீங்கள் அந்த பாடத்தை வாசித்து அதை நீங்கள் கோடிட உங்களுக்கு தெரியாத புரியாத பகுதிகளை கோடிட அன்புடன் கேட்கிறேன் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்